அண்ணாமலை தன்னை வளர்த்து கொள்வதற்குண்டான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கனால கட்சி வந்து பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. அண்ணாமலை வந்து எந்த அரசியல் அனுபவமும் இல்லாமல் அரசியலுடைய அடிப்படை முதல் குடியரசு தினத்தினுடைய இன்விடேஷனை வந்து மகாத்மா காந்திக்கு கொடுக்கலன்னு சொல்லியிருக்கேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக வெற்றி பெற்று நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து ஆட்சி அமைப்பார் டெல்லியில். அண்ணாமலை தன்னை வளர்த்து கொள்வதற்குண்டான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கனால கட்சி வந்து பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் நான் தொடர்ந்து இதே தானே சொல்லிட்டு இருக்கேன். 2024 தேர்தல் முடியட்டும், அண்ணாமலை வந்து ஒரு 25 சீட்டு வாங்கி காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மன்னிப்பு கேட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது? நான் வந்து ஒரு 6 குதிரை ஓடுது, எந்த குதிரை ஜெயிக்கும்னு சொல்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் இப்போ பாராளுமன்ற தேர்தல் இந்த மாதம் வந்ததுன்னா கூட திமுக 30 சீட்டு வெற்றி பெறும். இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. அதுக்கு ஏன்னா இவ்வெறும் கூட்டணி பலமும் ஓட்டு எண்ணிக்கையும் தான் தேர்தல், அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அதனால் நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது பிடிக்காத விஷயங்கள் மட்டும்தான் காதல் விழும். அவங்கள பிடிச்சதுன்னு சொன்னால் அது காதலையே போட்டுக்க மாட்டோம், யதார்த்தத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். அண்ணாமலை வந்து எந்த அரசியல் அனுபவமும் இல்லாமல் அரசியலுடைய அடிப்படை அரிச்சவுடி கூட தெரியாமல் ஏதோ போலீஸில் இருந்துட்டு யாரோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி அவர் இவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவருக்கு இந்த பதவியை படாரம் கொடுத்துட்டாங்க. கட்சியில் ஒரு மாதம் கூட உறுப்பினராக இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு தலைவராக கொடுத்தது தமிழ்நாட்டு பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மிக மோசமான விளைவுகளை இந்த தேர்தலில் தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலையினால் சந்திப்பார். இது கூட என்னமா இவ்வளோ அறிவுபூர்வமாக பேசின ஒரு தமிழக தலைவரை பார்த்ததே கிடையாது. முதல் குடியரசு தினத்தினுடைய இன்விடேஷனை வந்து மகாத்மா காந்திக்கு கொடுக்கலன்னு சொல்லியிருக்கார். மகாத்மா காந்தி 1948 வருஷமே இறந்து போயிட்டார், அவருக்கு எப்படி 50வது வருஷம் கொடுக்குறது? இந்த ஒரு சின்ன ஏதாவது மைக்கு கிடைச்சா வியாதிகாரம் வாந்தி எடுத்த மாதிரி உளர்றது தான் அண்ணாமலை. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஆகவே தேசிய கட்சியில் மாநில தலைமையில் வந்து நிறைய பேருக்கு சினிமா நடிகர்கள் எல்லாம் பிடிக்காது. சில சமயம் எக்ஸெப்ஷனில் சில நடிகைகள் ரொம்ப பேச்சாற்றல் மிகுந்தவர்கள், தொடர்ந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய நமிதா போன்றவர்களெல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் நம்ம என்னையோ ராதாரவியோ பயன்படுத்தி கொள்ள வேண்டிய, ஏன்னா எங்களுக்கு பேச வராது இல்லையா, நாங்கள் வெறும் கவர்ச்சியை நம்பி தானே நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால் அது வந்து அண்ணாமலைக்கு தெரியும், சூட்சமம் யாரை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், யூஸ் பண்ணியிருக்காங்க. பாவம் கௌதமி, அவங்களும் பாஜகவில் 20 வருஷமாக இருந்துட்டு பாஜகவாலே தமிழ்நாட்டில் பாஜகவில் இருக்கிறவங்களே 25 கோடி ரூபா ஏமாற்றிட்டாங்கன்றாரு. இப்போ எப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன்றாரு இவர். என்னத்தை பண்ணுறது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.